ஹாய் ரிவன், ஓய் ஓல். ஸோ என்கிட்ட சில பேர் சில வீடியோஸ்லாம் கேட்டிருந்தாங்க, அண்ணா கொஞ்சம் ஐடியில் வேலை பார்க்கறதுலாம் எப்படிலாம் கொஞ்சம் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஐடியில் வேலை பார்க்கறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கோர்ஸ் தாங்க படித்தேன். நான் ஒன்றும் வந்து டாப்பர்லாம் கிடையாது, நான் ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். எல்லாரு மாதிரி தான் ஐடியெல்லாம் வச்சுட்டு தான் நானும் கிளியர் பண்ணேன். ஸோ நான் வந்து சில கோர்சஸ்லாம் படித்தேங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, பைத்தான், HTML, ஜாவா, என்னென்னமோ சம்திங் சம்திங்லாம் சொல்லுவாங்க, வித்தா காட்டுற மாதிரிலாம் என்னென்னமோ சொல்லுவாங்க. அந்த கோர்சஸ்லாம் இருக்குது தான், அதெல்லாம் உண்மை தான். ஸோ அதையும் தாண்டி நம்மளை மாதிரி ஸ்லோ லேர்னர் சில பேர்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கும் சில கோர்சஸ்லாம் இருக்குது. அதுதான் வந்து ஓஎஸை பற்றி படிக்கிறது, இந்த விண்டோஸ், அப்புறம் லினக்ஸ், உபுண்டு, அப்புறம் சர்வரை பற்றிலாம் படிக்கிறது. இப்போ நீங்கள் இன்றைக்கெல்லாம் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறீங்களே, அந்த இன்ஸ்டாகிராம்ன்றது ஒரு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் எதில் ஒர்க் ஆகுது? ஒரு சர்வரில் தாங்க ஒர்க் ஆகுது. அது என்ன சர்வராக கூட இருக்கலாம், அது டெல்லாக இருக்கலாம், HPR இருக்கலாம், விஜிஸ்டோன் கூட ஒரு சர்வர் இருக்கலாம். அதுக்கப்புறம் சிஸ்கோ யூசிஎஸ் சர்வர் பற்றிலாம் நீங்கள் படிக்கலங்க. சிஸ்கோ யூசிஎஸ்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள் சிஸ்கோ யூசிஎஸ் சர்வர் பற்றிலாம் படிக்கலாம். இது எல்லாமே சர்வர்ஸ் தான். இந்த சர்வருக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு ஓஎஸ் தான் இருக்கும். அது சிஸ்கோ ஓஎஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஸ்கோ யூசிஎஸ் சர்வருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் தாங்க இருக்கும். அதெல்லாம் நம்ம தெரிஞ்ச ஓஎஸ் தான், லினக்ஸ், உபுண்டு, விண்டோஸ் இதெல்லாமே இருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஓஎஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம், அப்போ தான் அதை நமக்கு இன்ஸ்டால் பண்ண தெரியுது. அந்த சர்வர்ஸ் எல்லாம் இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். அப்புறம் கமெண்ட்ஸில் நிறையா கற்றுக்கோங்க. இப்போ லினக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் தான், லினக்ஸோட காம்பினேஷன் AWS நீங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரிலாம் AWS படிங்க, க்ளவுட் பேஸஸ்லாம் நிறையா படிங்க, AWS படிங்க, அதுக்கப்புறம் கூகுளோட க்ளவுடை பற்றி படிங்க, டெல்லுக்குன்னு ஒரு க்ளவுட் இருக்குது. யூசிஎஸ் சர்வரை பற்றி நல்லா கற்றுக்கிட்டிங்கன்னா அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஓஎஸை பற்றி நல்லா கற்றுக்கணும். உபுண்டு இருக்குது, லினக்ஸ் இருக்குது, விண்டோஸ் இருக்குது, அப்புறம் சுசின்னு சொல்லிட்டு ஒரு ஓஎஸ் இருக்குது. இந்த ஓஎஸை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? கமெண்ட் மூலிமா இன்ஸ்டால் பண்ணுவோம். விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு GUI மோடில் இருக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போகலாம். இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் இருக்குன்னு வைங்க, அதுக்கு ஒரு ஓஎஸ் கண்டிப்பாக இருக்கும். அதை டெவலப் பண்ணுற ஒரு அப்ளிகேஷன் டீம் இருப்பாங்க, அதுக்கு சப்போர்ட் டீம் இருப்பாங்க. சப்போர்ட் டீம் ஃபுல்லாகவே எதை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா சர்வர் தான் அவங்க ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இன்கேஸ் அப்ளிகேஷன் சர்வர் எதுவும் ஃபால்ட் ஆகிடுச்சு, எதுவும் இஷ்யூ ஆகிடுச்சுன்னா யார் இருப்பார்? சப்போர்ட் டீம். ஸோ சப்போர்ட்டுக்கு நீங்கள் நல்லா கற்றுக்கலாம். சப்போர்ட்டில் உங்களுக்கு அந்தளவுக்கு பெரிய வேலைலாம் நிறையாலாம் இருக்காது, பட் நீங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக 24/7 மாதிரி நீங்களுக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும். ஸோ சப்போர்ட்லேயும் வந்து எனக்கு கோட்டிங்லாம் வராது, எனக்கு ரொம்பலாம் தெரியாது, நீங்கள் சப்போர்ட்டிங் ரோலுக்கு நீங்கள் போகலாம். சப்போர்ட்டிங்கில் சில பேர் நல்ல கம்பெனிஸ் நல்ல பேக்கேஜ் தராங்க. ஸோ நீங்கள் கம்பெனிஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் ஆகிக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி அப்கிரேடும் ஆகிக்கோங்க. அதுக்கு சர்வர் எல்லாத்தையும் நீங்கள் கற்றுக்கிட்டு, அதாவது பேசிக்காக ஸ்டார்ட் பண்ண போகிறவங்களுக்கு நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும். பட் புதுசாக இருக்கிற காலேஜ் பசங்க இப்போ என்ன பண்ணலான்ற யோசிக்கிறவங்களுக்கு இதெல்லாமே கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ க்ரோத் தான். உடனேலாம் வேலை கிடைக்காது, சில இடத்துல பாண்ட் போட சொல்லுவாங்க, சில இடத்துல பேக்கேஜ் ரொம்ப கம்மியாக சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் உங்களுக்கு அப்படி தான் இருக்கும், ஏன்னா எனக்கும் அப்படி தான் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கெயின் ஆக தான் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளால் போக முடியும். அப்புறம் க்ளவுடை பற்றி படிங்க, AWS இருக்குது, அஷூர் இருக்குது, அதுக்கப்புறம் கூகுள் க்ளவுட் இருக்குது, டெல்ல கூட அவங்க வந்து க்ளவுட் வச்சுருக்காங்க, IBM கூட க்ளவுட் வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் சிலலாம் நிறையா க்ளவுட் படிங்க. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 க்ளவுட் நல்லா போயிட்டுருக்கு, AWS, அஷூர், அதுக்கப்புறம் நம்ம கூகுள். ஸோ IBM அவங்க வந்து வேற போட்டி போட்டுகிட்டே வராங்க. ஸோ அவங்களும் கண்டிப்பாக வந்துடுவாங்க. நீங்கள் க்ளவுடு தெரிஞ்சிருக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஓஎஸ் போய் தான் தெரிஞ்சு. நீங்கள் என்ன தான் க்ளவுட் என்னன்னு போனாலோ அது பக்கத்தில் ஒரு ஓஎஸ் கண்டிப்பாக இருக்கும், ஏன்னா அங்கெல்லாம் சர்வர்ஸ்லாம் இப்போ அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்களே. ஸோ அதனால் சர்வர்ஸை பற்றி என்னென்ன சர்வ் இதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் பண்ணுங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு டெவாப்ஸ், அதை கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டெவாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிலே டெவலப்பராக இருக்கலாம், அதிலே சப்போர்ட் ரோல் இருக்குது, அதிலே நிறையா இருக்குது உங்களுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்காக இதில் நமக்கு எது செட் ஆகும் பாருங்கள். சில பேருக்கு ஜாவா பிடிக்கும், சில பேருக்கு HTML பிடிக்கும், சில பேருக்கு பைத்தான் பிடிக்கும், சில பேருக்கு டேட்டா சயின்ஸ் பிடிக்கும், நிறைய இருக்குது. சில பேருக்கு ஃபயர்வால் பிடிக்கும், சில பேருக்கு நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்லேயே அதிலே வேறு வேறு மார்க்கு, சுவிச்சஸ், ரவுட்டர்ஸ் இருக்கும், செக்யூரிட்டி பிடிக்கும், ஹேக்கிங் பிடிக்கும், ஹேக்கிங்னாலே செக்யூரிட்டி தான், அதில் நிறையா இருக்குது. இந்த மாதிரி நிறையா இருக்குதுங்க. க்ளவுட்லேயே நிறைய என்விரான்மெண்ட்லாம் இருக்குது. க்ளவுட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போலாம் நிறையா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸில் உங்களுக்கு வந்து AD இருக்கும். ADAன்னா ஆக்டிவ் டைரக்டரி, அதுக்கே தனியாகவே ஒரு டொமைன் ஒன்று இருக்குது. இதுக்காகவே உங்களுக்கு வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருக்குது. விண்டோஸில் ADக்குன்னே ஒரு வேலை கொடுப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நெட்ஒர்க்கிங் எடுத்துகிட்டா ஃபயர்வால், ஃபயர்வாலே நிறைய இருக்குது, நிறைய மாடல்ஸ் ஃபயர்வால்ஸ்லாம் இருக்குது, அதுக்குன்னே நிறைய எடுக்கலாம். இதுக்கெலாம் கமெண்ட்ஸ் மட்டும்தான் வரும், ஒரே கமெண்ட்ஸாக எப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ இதெல்லாம் நிறையா இருக்கும். அப்புறம் எனக்கு கோடிங்லாம் செட் ஆகல அதவங்களுக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ நான் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாமே வந்து ஒரு நம்ம கிளாஸ் டீச்சர் இருப்பாங்களே, இது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், நான் அதை தாங்க கொடுத்துருக்கேன். ஏன்னா சில பேருக்கு இது போர் அடிக்கும், இது உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக வேணும், எனக்கு கொஞ்சம் நிறையா இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வேணும் அப்படின்னு தெரிஞ்சு கீழே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் லவ் அண்ட் சப்போர்ட், அண்ட் லவ் யூ ஆல், அண்ட் பை பை.